ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க பிரின்சஸ் சேனலில் நம்ம ஒரு பனிமலை பயணத்தை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ப்ரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறைக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போடலாம் ஒரு அடர்ந்த காட்டில் மான் நரி வரிகுதிரை ஓநாய் இது போன்ற விலங்குகள் நல்ல ஒற்றுமையோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டே இருந்துச்சு அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க பனிமலையிலையும் சிறுத்தை இது மாதிரி அது நண்பர்களும் இது ஒன்றா இணைஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது அப்போ அதுங்களாம் யோசிச்சுது நம்ம ஏன் பனிமலையில் ஒரு திருவிழா வைக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி அதுங்களும் திருவிழாய்க்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களையும் கூப்பிடுவோம் அவங்களும் நம்மளுடைய ரொம்ப சொந்தக்காரங்களில் சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே இருந்தவங்கலாம் அதை பார்த்திக்கு டயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சீட்டை மட்டும் அங்கே போனது அப்போ அங்கே பார்த்த விலங்குகள் எல்லாம் சிறுத்தையாரே சிறுத்தையாரே வாங்க வாங்க என்ன இந்நாளையே ரொம்ப நல்லா பார்க்க முடியல ரொம்ப பிஸியாக இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லி அந்த சிறுத்தையை கூப்பிட்டுச்சு அப்போ அந்த சிறுத்தையை வந்து சொன்னிச்சு நான் இந்த பனிமலை காட்டில் ஒரு திருவிழா இருக்கேன் நீங்களாம் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இந்த எல்லா விலங்குகளும் ஓ திருவிழாவா எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே சிறுத்தை ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த யோசனை யோசிக்காமல் இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சரி வாங்க இதெல்லாம் அப்புறம் போய் பேசிக்கலாம் நம்ம முதல்ல போவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் கிளம்புனுச்சுங்க அப்படியே அதுங்க கிளம்பி அந்த பனிமலைக்கிட்ட பாதி தூரம் நடந்து போயிட்டு இருந்துச்சுங்க அப்போ அதுங்க ஒரு பெரிய ஏரியை பார்த்துச்சுங்க ஏரியை பார்த்தோன்னே ஐயையோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிக்கவும் பக்கத்தில் ஒரு படகு இருந்துச்சு அந்த படகுல அதுங்கெல்லாம் ஏறி ஒன்றா இருந்துச்சு அதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஏழேலோ ஐலசா ஏழேலோ ஐலசா இந்த மாதிரி ரொம்ப தூரம் அதுங்க பாட்டு பாடிக்கிட்டே பாதி தூரம் போயிடுச்சுங்க அதுக்கடுத்து திடீர்னு அந்த ஆற்றில் ஒரு வெள்ளை பெருக்கு அதாவது ஒரு புயல் மாதிரி தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுங்கள ஒரு அந்த படகுல அதுங்க போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த படகுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால படகு என்ன என்னான்னுச்சின்னா ஒரு பக்கமாக சாஞ்சிடுச்சு நீரில் வெள்ளப்பெருக்கு வந்ததுனால படகு சாஞ்சதை பார்த்த அந்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிடுச்சு ஐயையோ என்னை யாராவது காப்பாற்றுங்க இப்படி படகு ஒரு பக்கமாக சாஞ்சிடுச்சு சாஞ்சிடுச்சின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருந்ததுங்க ரொம்ப நேரம் கற்றவும் யாருமே வரலை அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஒரு முதல்ல வந்துச்சு அந்த முதல்ல வரவும் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்துச்சு என்ன பசங்களா எங்கே எல்லாம் போகிறேங்க அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் உங்களை என் முதுகலை ஏற்றிக்கிறேன் என் மேலே ஏறிக்கிட்டு எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த முதல்ல அதுங்கள் எல்லாத்தையும் முதுகலை ஏற்றிக்கிட்டு போணுச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா நரி முதலையாரே முதலையாரே என்ன நீங்கள் எனக்கு உங்கள் தந்திரம் எல்லாமே புரிஞ்சு போச்சு நீங்கள் எங்களை சாப்பிட தானே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லணே இந்த முதல்ல பரவாயில்ல எனக்கு பசிக்கு நல்லா வேட்டை இன்றைக்கி உங்களெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த மாதிரி தந்திரமாக யோசிச்சுச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் நிறைக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அப்புறம் நரி சொன்னிச்சு முதலையாரே முதலையாரே இதை கேட்டுட்டு அதுக்கடுத்து எங்களை சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நரி சொன்னிச்சு இதுக்கு முன்னாடி ஒரு முதல்ல இப்படிதான் ரொம்ப இது பண்ணிவிட்டு அந்த விலங்குகள் எங்களை போடுற விலங்குகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு செரிமானமாகாமல் இருந்து போச்சு இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் நீங்கள் எங்களை சாப்பிட்லாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்காங்க அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலைய முதல்ல முதல்ல பசிக்குது சாப்பிட்டுட்டு அப்புறம்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம் முதலாவே ஒரு நிமிஷம் இன்னொரு இதுவும் இருக்குது அதையும் கேட்டுட்டு அப்போ எங்களை சாப்பிட்லாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சொன்னிச்சு நாங்கள் வரும்போது பாம்பு எதுவும் எங்களை கடித்தா விஷம் ஏறாமல் இருக்க விஷம் விஷமுறிவு செடிகளை சாப்பிட்ருக்கோம் அதனால் யார் எங்களை கடிச்சாலோ இல்லை நாங்கள் யாரை கடித்தாலோ அவங்களுக்கு விஷம் ஏறி அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் முதல்ல கேட்டுச்சு இதை நான் எப்படி நம்புறது இதுக்கு ஏதாவது வந்துட்டு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கவும் நிறைய என்ன பண்ணுச்சு யோசிச்சு என்ன பண்ணலான்னு தந்திரமாக அது அதோடைய மூலியை வச்சு ரொம்ப தந்திரமாக யோசிச்சு பார்த்துது அதுக்கு ரொம்ப நேரமாக ஐடியா கிடைக்கல ஆனால் முதல்ல என்ன எதுவுமே பதிலை காணும் அப்படின்னு கேட்கவும் நரிக்கு திடீர்னு அதை வச்சே ஒரு ஐடியா வந்துச்சு சரி இப்போது அதை பாருங்கள் நான் ஆதாரம் வா வச்சுருக்கேன் வாங்க நான் வா நான் உங்களுக்கு அதை காட்டேன் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நரி என்ன பண்ணுச்சுன்னா ஆற்றுல தேர்னுச்சு என்ன தேர்ந்துச்சு எதையோ தேடுதுங்கிறத பார்த்துட்டு அந்த முதல்ல என்ன நரி பண்ணுற உனக்கு எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி சிரிச்சிது இப்போ நான் உங்களை சாப்பிட போகிறேன் அப்படிங்கவும் வேணால் பாருங்கள் ஆற்றுலேருந்து ஒரு மீன் எடுத்து அந்த மீனை கடிச்சிது என்னாகும் நிறையோடைய பல் எப்போதும் கூர்மையாக இருக்கும் அதனால அந்த மீன் என்னாச்சு இறந்து போயிடுச்சு அதை பார்த்தது அந்த முதல்ல பார்த்துட்டு ரொம்ப நேரம் உத்து பார்த்துது அதுக்கடுத்து நரி கேட்டுச்சி என்ன முதல்ல யாரே இப்போ புரியுதா நான் ஆதாரம்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னேனே அதான் இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லவும் அந்த முதல்ல ஐயோயோ நான் தெரியாமல் வந்துட்டேன் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியே திரும்பியும் அது ஓடி போயிடுச்சு அப்புறம் திரும்பியும் என்னான்னுச்சு பயணம் தொடர்ந்துச்சு பனிமலைக்கு அங்க நரி எல்லாமே சேர்ந்து ஏழேலோ ஐலசா நாங்கள் பனிமலைக்கு போகிறோம் ஜாலியாக போகிறோம் எல்லோ ஐலசா அப்படின்னு பாடிக்கிட்டே போவோம் அந்த எல்லாமே இருந்தாங்களா விலங்குகள் ரொம்ப நன்றி நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நிறைய அந்த முதலைங்களெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே திடீர்னு நீரில் வெள்ளம் கொஞ்சம் கம்மியானுச்சு அதனால எல்லாமே திரும்பியும் அதே பாட்டு தான் ஏழே லோ எனக்கு ஜாலி அப்படின்னு பா அந்த பாட்டையே பாடிக்கிட்டு அப்படியே ரொம்ப நேரமாக கடல்லே போயிட்டு இருந்துச்சுங்க அதாவது அந்த ஆற்றுலையே ரொம்ப நேரம் போகவும் அந்த பயணத்தில் அதுங்க பனிமலைக்கு போயிடுச்சு பனிமலைக்கு போன உடனே எல்லோரும் அங்கே கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கடுத்து அங்கே இருந்ததில் ஒரு சிறுத்தை படகுல அவங்க கூட வந்துச்சுல ஒரு சிறுத்தை அந்த சிறுத்தை எல்லோரும் அங்கே போனோடனே நன்றி நீங்கள் வந்ததுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சரி நம்ம திருவிழாக்குள்ளே போகலாம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் சொன்னதுக்கப்புறம் சிறுத்தை மட்டும் ஒரு நிமிஷம் நீங்களாம் அங்கே போங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு வேலை இருக்கேன் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டேன் அங்கே அவங்க எல்லாத்துலேயும் சொன்னிச்சான் இன்னும் நிறைய மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கள் எல்லாத்தையும் ஒரு முதல்ல கடிச்சிருக்கோம் அதனால் நன் நரிக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது அந்த முதல்ல நரியோடைய தந்திரத்தால் பயந்தே ஓடிடுச்சு அது வந்த வழியே ஓடினதும் நாங்கள்லாம் நரிக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னோம் அதனால் நாங்கள் எல்லாம் திரும்பியும் நீங்கள் வந்ததுக்கு காரணமே நரிதான் இல்லைன்னா அந்த முதலெல்லாம் எங்களை பிடிச்சி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி வாங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது நம்ம திருவிழாக்குள்ளே போனான்னு யார் நான் ரீ சொன்னிச்சு அதே மாதிரியே எல்லோரும் திருவிழாக்குள்ளே போய் திருவிழா திருவிழாக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக எல்லாம் இருந்தாங்க அப்போது சரி ஒன் மறந்த மாய் தோணுதே அப்படின்னு சிறுத்தை சொல்லவும் எல்லாம் யோசிச்சாங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்போ ஆ சிறுத்தை ஆ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு ம் நரி உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு சூப்பரான விருந்து வச்சுருக்கேன் வாங்க அந்த விருந்தை போய் சாப்பிட்லாம் ஆனால் யாரும் மிச்சம் வைக்காமல் விருந்தெல்லாம் சாப்பிட்றணும் அப்படின்னு சிரித்து சொன்னிச்சு எல்லாம் சரி சரின்னு சொல்லி அந்த விருந்துக்கு போய் ஜாலியாக எல்லாம் விருந்த சாப்பிட்டாங்க இதே மாதிரியாக நரி உடைய விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டாங்க அதே மாதிரி இந்த நாரி அவ்வளோ தந்திரமாக யோசிச்சு நீங்கள் பார்த்தீங்கள அதே மாதிரி அவங்க கூட இருக்கிற நண்பர்களும் சொன்னாங்க நரி நரி நாங்கள் இனிமேல் ஒன்றை மாதிரியே இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நீ ரொம்ப தந்திரமாக யோசித்து தான் எங்களை காப்பாற்றுனேன் நான் இனிமேல் எல்லா இதையும் மாய தந்திரமாக யோசித்து தான் நாங்களாம் செயல்படுவோம் சரி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரை